சிவகார்த்திகேயன் சத்யராஜ் நடிப்பில் ஒரு சூப்பர் ஹிட் ஃபேமிலி என்டர்டெய்னர் பிரின்ஸ் இன்றே காணுங்கள் உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில். லிட்டில் டாக்ஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லிட்டில் டாக்ஸ் வியூஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜித்து. ஸோ இப்போ என் கூட இயக்குனர் பொன்ராம் அவர்களும் அனுகிருத்தி வாஸ் அவர்களும் இருக்காங்க. வணக்கம் ரெண்டு பேருக்குமே, ரொம்ப மகிழ்ச்சி உங்க கூட பேசுறது. ஸோ செம்ம ஜாலியா இருக்கீங்க. ரிலீஸ் டைம் வந்து லைட்டா அந்த ப்ரெஷர்லாம் இருக்கும், பட் உங்க முகத்துல அதெல்லாம் எதுவும் தெரியல. தரமான ஒரு படைப்பு கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை எல்லார் முகத்திலயும் இருக்கு. ஆடியோ லான்ச் வேற சிறப்பா போச்சு, உலகநாயகன் அவர்களுடைய வாழ்த்துக்களோட. ஸோ எப்படி இருக்கு தொடர்ந்து வந்து இந்த ஒரு ஃபீல், ஒரு பிரம்மாண்டம் வந்துகிட்டே இருக்கு தொடர்ந்து எல்லாமே ஆரம்பத்துல இருந்து. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா, எதிர்பார்த்ததை தாண்டி இந்த விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி? ஆமாம், நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த டென்ஷன்லாம் முன்னாடி முடிஞ்சிருச்சு. ஏன்னா ஒர்க் பண்ணும்போது அந்த டென்ஷன் இருந்துச்சு, அதெல்லாம் முடிக்கணுமேனு ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம். ப்ராஜெக்ட் ரெடி, மக்கள் பார்க்கறது தயாராக இருக்காங்க, டிசம்பர் 2 ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த வேலையில் முடிச்சு கொடுத்தாச்சு. அதை ப்ரொமோட் பண்ணுறதுல தான் எங்களுக்கு இப்போ வேலை. நாங்கள் முன்னே நினச்ச மாதிரி கமல் சார் வந்தது மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டம்னு சொல்லலாம். ஏன்னா அதெல்லாம் சினிமாவில் நாங்கள் அவர் பார்த்து வர்றோம், அவர் நம்ம ஆடியோ லான்ச்சுக்கு அவர் வந்தது வந்து எங்களால் ஒரு அவ்வளோ சந்தோஷம். எங்கள் டீமுக்கும் ஃபஸ்ட்டு செட் பண்ணதுக்கப்புறம் வர முடியாத ஒரு சூழல் இருந்துச்சு. நாங்கள் ஒரு தன்னம்பிக்கை மட்டும் கைவிடலை. நாங்கள் ஏற்பாடு பண்ணதை கேன்சல் பண்ணவோ எதுவுமே பண்ணல. நம்ம போகிறபடி போவோம், கண்டிப்பாக வருவார் அப்படிங்கிற நம்பிக்கை மட்டும் இருந்துச்சு. அதேமாதிரி உலகநாயகன் வந்து கலக்கி விட்டார், கலக்கிட்டாரு. அது இந்த இதன் வாயிலாக வந்து அவருக்கு கோடானுடைய நன்றி, அவரோட ரசிகர்களுக்கும் இதன் மூலமாக அந்த கோடான நன்றி நன்றி சொல்லலாம். அந்த வகையில் வந்து இப்போ நான் ஹாப்பியாக இருக்கேன். அதுதான் இந்த ஹாப்பிக்கு அர்த்தமும் விஷயமாக தான் இந்த ப்ரொமோஷன். உங்களை மாதிரி மீடியாவும் சரி எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்க, அந்த ஒரு சந்தோஷம்லாம் இப்போ இருக்குங்க. நிச்சயமாக சார், நீங்கள் சொன்ன மாதிரி அவருக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டோம், பட் அதெல்லாத்தையும் உடச்சி எரிஞ்சு இந்த மேடையில் வந்து நின்னார். ஸோ அதுக்கு அவருடைய மனசும் மக்களுடைய ஆதரவும் தான் கண்டிப்பாக. முதல்ல வந்து அவர் கலைஞனாக இருக்கணும். நிச்சயம் கலைஞனாக இருக்கும்போது தான் எப்படா எழுந்திரிச்சு போகணும், எப்போ போய் நிற்கணுன்றதான் உணர்வு. ஆமாம், அந்த கலை உணர்வு இன்னும் அவர்கிட்ட இருக்குங்க. இருக்கு, ஆமாம், நிச்சயமா. அண்ட் அனுகிருத்தி வாஸ், வெல்கம் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரி. ஏன்னா நம்ம திருச்சி பொண்ணு மிஸ் இந்தியா ஜெயிச்சு மிஸ் வேர்ல்டில் டாப் 30 வந்து உங்களுடைய கெரியரில் அப்படி டாப்பில் வந்து இப்போது இந்த ஹீரோயினா இந்த ஒரு என்ட்ரி, ஒரு ட்ரீம் லைஃப் வந்து அப்படியே ஃபுல்ஃபில் பண்ணிக்கிட்டே வரீங்க. ஸோ ஹவ் ஹாப்பி? தேங்க்யூ ஸோ மச். இது வந்து ஆக்சுவலி என்னோட ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் படம்க்கு வந்து இந்த மாதிரி ஒரு அமேசிங் டீம், அமேசிங் கோ ஆக்டர் அண்ட் கமல் ஹாசன் சார் வந்து இதை லான்ச் பண்ணுறது வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு விஷயம். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. எனக்கு இந்த அளவுக்கு ஐம் வெரி ஹாப்பி. எங் ஃபேமிலியுமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அண்ட் இந்த படத்தில் என்னோட நிறைய முதல் விஷயங்கள் நடந்தது. அன்னைக்கு ஆடியோ லான்ச்ல தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜில் அந்த மாதிரி அண்ட் இந்த மாதிரி எல்லாமே வந்து எங்க சுதைப்பெற கூடாது. எனக்கு அந்த பதட்டம் வேற. இயக்குனர் வேலையை அங்கேயே விடலாம், அப்படியே டென்ஷன்லயே இருந்திருக்கீங்க. இந்த மாதிரி ரொம்ப நல்லா எல்லாமே ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு. என் நல்ல வரவேற்பு இருக்கு. உங் அண்ட் பிரஸ் எல்லாருமே நீங்க ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்றீங்க. அண்ட் நிறைய பேர் நல்ல நல்ல விஷயங்களா சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம். ஓகே. அண்ட் வந்து ரஜினி முருகன்ல எண்ட்லயே வந்து போஸ் பாண்டி அவர்களுடைய என்ட்ரி இருக்கும், வருத்தப்படாத வாலிபர் சங்கத்துடைய கனெக்ட் இருக்கும். ஸோ இந்த யூனிவர்ஸ் அப்படின்ற விஷயம் அஃப்கோர்ஸ் இப்போ நிறைய ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. ஸோ இதுல வந்து நீங்க ஒரு இடத்துல வந்து வாய்ப்பு இருக்கு ரஜினி முருகன் 2 அப்படின்ற மாதிரி சொன்னதா நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ இன்கேஸ் அப்படி பாசிபிளா இருந்தா எந்த மாதிரி ஒரு பிளாட் இருக்கும், எந்த மாதிரி ஒரு கனெக்ட் இருக்கும் சார்? கண்டிப்பா அதுல கனெக்டா நான் சொல்லிட்டேன். யூனிவர்சல்ங்கிற விஷயத்தை நாங்க இன்னைக்கு அது யூனிவர்சல் சொல்றாங்க. நான் யூனிவர்சல்ன்றது எனக்கு இப்போ இல்லை, ஒரு நாளாக எனக்கு ஒரு ஒரு ஹாலிவுட் படங்களில் கூட அதை பண்ண மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு படத்தை இன்னொரு படத்தோடு இணைக்கிறது. சீரியலில் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம். டிவி சீரியலில் பார்த்தோன்னா 2-3 சீரியலில் கூட ட்ரை பண்ணிடுவோம். இந்த யூனிவர்சல் சீரியல்லே பண்ணுவாங்க. அவன் சீரியல்லே பண்ணிட்டாங்க, இது புதுசு கிடையாது, ஆல்ரெடி பண்ணது தான். இவங்க அது புதுசு மாதிரி தூசி திட்டுறாங்க, அவ்வளோதான் அவளையே. பட் நான் அந்த பாயிண்ட் ஆஃப்ல எப்படின்னா ரெண்டு கதையை ஒன்றா இணைக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். வருத்தப்படாளி சங்கத்தையும் ரஜினி மூணா நினைப்போமே, அது ரெண்டு பெரிய காம்போ இல்லை. ஸோ அப்படிதான் அந்த கிளைமேக்ஸ்ல வந்து போஸ்ட் பண்ணி என்ட்ரி. இப்போ பார்த்தீங்கன்னா அங்கேயே கனெக்ட் பண்ணிட்டோம். இது ஒரு கதை, அது ஒரு கதை, ரெண்டு கதையும் சேர்ந்தா அப்படின்னா ரஜினி மூணு 2 அப்படிங்கிறது. அது நான் வெளியே சொல்லாமல் இருந்தேன், ஒரு இன்டர்வியூ சொல்ல வேண்டிய சொல்ல வந்துச்சு. நான் சிவா சாரை பார்க்கும்போது சொன்னேன், அதை சொன்னேன் அவர்கிட்ட, இப்படி ஒரு ஐடியா சார்னு சொன்னேன்.
செம்மையாக இருக்குது சார், நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொன்னார், ஸ்கிரிப்ட் ஒர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தார். அவ்வளோ அவ்வளோ மீட்டிங் இருந்துச்சு, நான் அது இப்படி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஏன்னா அது எனக்கே இப்போ ஆகியமே எக்ஸைட்டிங்கான ஒரு ப்ராஜெக்ட். ஏன்னா அது ஆமாம், அது பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த ப்ராஜெக்ட். கதையும் செம்மையாக ஒரு ஃபன் எலிமெண்ட், ரெண்டு படமும் காமெடி தான். அது அப்போ எப்படி இருக்கும், டபுள் ட்ரீட் தான் அது இருக்கும். அது எப்போ அமையும், யார் கையில் இந்த ப்ராஜெக்ட் இருக்குன்னு தெரியல. ஸ்கிரிப்ட் மட்டும் என்ன இருக்கு, காத்துட்ருக்கோம் சார், பிடிச்ச அளவு சீக்கிரம் அதை யாராவது பார்த்து அப்ரூவ் பண்ணி விட்ருங்க சார். அண்ட் இன்னொரு விஷயம் வந்து, நம்ம கெரியரில் சரி எந்த ஃபீல்டை எடுத்துக்கிட்டாலும் லைட்டாக ஒரு சர்க்கிள் இருந்தால் தான் அடுத்து நமக்கான அந்த வேகம் வரும், அது அடிக்கும் போது இன்னும் டபுள் மடங்கு அது வெயிட்டாக வெற்றியாக அமையும். ஸோ சீமராஜா பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ் நல்ல கலெக்ஷன் எடுத்துருச்சு, நல்ல ஒரு ஓப்பனிங் இருந்தது. ஒரு சில பேருக்கு அது ஒரு சின்னதாக எதிர்பார்த்த அளவு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க சார். ஸோ அதுக்கப்புறமா இந்த இதெல்லாம் இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறமா நீங்களும் சிவகார்த்திகேயன் சாரும் பேசிக்கிட்டு சில விஷயங்கள் என்ன, அது அடுத்து உங்களுடைய கொலாபரேட் பண்ணும்போது என்ன மாதிரி ஒரு படைப்பு நாங்கள் எதிர்பார்க்குறோம்? இல்லை, நான் அந்த படம் முடிஞ்சோடனே நேராக போய் சிவா சாரை போய் பார்த்துட்டு அவர் இந்த மாதிரி எனக்கு வந்து நான் நடித்த படம் எடுத்துட்டேன், அதில் வந்து யார் சொல்லியோ இவங்க சொல்லியோ நான் காம்ப்ரமைஸ் ஆகலை, எனக்கு தெரிஞ்ச ஒரு படத்தை எடுத்து திருப்தியாக உங்களுக்கு ரிசல்ட் என்னவோ அது எனக்கு தெரியாது, பட் இருந்தாலும் ஒரு படத்தை எடுத்து முடிச்சாச்சு. இந்த படத்தோட நெகட்டிவ் ரிசல்ட் வந்துச்சுன்னா அது நான் தான் சார் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இது நான் தான் பொறுப்பு, ஒரு படம் எந்த மாதிரியான ரிசல்ட் வந்தாலும் டைரக்டர் மட்டும் தான் பொறுப்பு, மற்றவங்க விளையிட்டு போயிடுவாங்க விட்டுட்டு போயிடுவாங்க, பட் நான் அதுக்கு பொறுப்பு. அதேமாதிரி ஹீரோவும் அது பொறுப்பாக ஆவாங்க, ஏன்னா என்ன கேட்குற கேள்வி சிவா சார்ட்டையும் கேட்பாங்க. ஆமாம், சீமராஜ் ஏன்னா ஹீரோவும் அதில் இருக்கார் பார்ட் ஆஃப். ஒரு படத்தோடைய ரிசல்ட்டு நல்லதும் கெட்டதும் எல்லாமே ஒரு டைரக்டருக்கும் ஹீரோவுக்கும் சேர்ந்ததுதான், ரெண்டு பேருக்குமே. அதை விட தயாரிப்பாளருக்கும் வந்து சேரும், தயாரிப்பாளர் பொறுத்த ஒரு எக்கனாமிக்கல் ப்ராப்ளத்தை சந்திப்பாங்க, நாங்கள் வந்து எதிர்காலம் சந்திக்கும். ஸோ அப்போ சிவா சாரை மீட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நடந்துருச்சு, இதுக்கு நான் தான் தாருமீது பொறுப்பேற்றுகிறேன் சார் நான் சொன்னேன், வேறு எதுவும் சொல்லுங்க, வேறு எதுவும் சொல்லல. ஆமாம் சார், அடுத்து அதுதான் ஒரு சர்க்கிள் இருந்தால் தான் அடுத்து அது வெயிட்டாக இருக்கும், சர்க்கிளை யாருமே தேடி போகிறது. ஆமாம், நிச்சயமாக நிச்சயமாக, அது அது அந்த நேரம் அந்த ஒரு இது எதுவுமே நம்ம கையில் இல்லை பிரதர், என்னை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக நிச்சயம் எல்லாமே இது ஒரு சக்தி இயக்குது. நிச்சயம் அதுக்குள்ளே ஓடிட்டுருக்கோம். சரி, சில நேரம் நம்மள அறியாமலே ஒரு தவறு நடக்கும். ஆமா சார், எல்லா நேரமும் முடிச்சிட்டு முடியாது. அடுத்து அதான் சொல்ல வந்தேன், ஏன்னா ரஜினி முருகன் வருத்தப்படாத வாலிசவ சங்கம்லாம் கூட்டம் கூட்டமா வந்து அவ்வளோ இது பண்ணாங்க, எல்லாமே அது நினைக்கிற மாதிரி அமையவும் அப்பப்போ ஒன்று ரெண்டு விஷயம். ரஜினி விவிஎஸ் வந்து நான் தான் பிளான் பண்ணி பண்ணேன்னாலும் உண்மை இல்லை, அது அது நடந்துச்சு. அது எனக்கு தெரிஞ்சு விவிஎஸ்ல அதுவாக நடந்துச்சு. நான் நிறைய நான் யோசிச்சு வச்சிருந்தா கூட அதுக்கு வந்து நாம் நினைக்கிற மாதிரி ஒரு லொக்கேஷன் கிடைக்கலனாலும் அந்த படத்தை டிஸ்டர்ப் பண்ணும். நம்ம நினச்சத விட சூப்பர் லொக்கேஷன் கிடச்சது தான் அது படம் ஹிட் ஆகிட்டு. அப்போது அதுவும் அது என் கையில் இல்லைங்க, நான் ஷூட்டிங் போகிறேன் காலையில், மழை பெய்யாமல் இருந்தால் அதில் லக்கு, மழை பெஞ்சு நான் என்ன இல்லை பண்ணுவேன், எல்லாமே விதி விதி கீழே இருக்குது. நம்ம செயல்படுவோம், ஒரு லக்குக்கும் ஒரு உழைப்புக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, லக்கு வரும்போது உழைப்போடு ஒரு கரெக்டான ஸ்கிரிப்டோடு ரெடியாக இருந்தோம்னா லக்கு வந்து கூட்டு போவார், லக்கு வராமல் உழைப்போடு இருந்தோம்னாலும் பிரச்சனை தான், லக்கு வரும்போது ஸ்கிரிப்ட் இல்லாமல் இருந்தாலும் பிரச்சனை தான். அந்தந்த டைம் கரெக்டாக பண்ணிட்டேன், எல்லாம் கரெக்டாக. நிச்சயமாக நிச்சயமாக சார், சூப்பர். ஆக்சுவலி இதில் வந்து டீம் கூட வந்து ஒரு கனெக்ட் நல்லா ஆனால் தான் அது ஸ்க்ரீனில் ஆன் ஸ்க்ரீனில் அது பிரில்லியண்ட்டாக அது ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அப்படி பார்க்கும்போது பொன்ராம் சாராக இருக்கட்டும், விஜய் சேதுபதி சாராக இருக்கட்டும், மற்ற கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே ரொம்ப இயல்பாக சகஜமாக மனசை விட்டு பேசி பழகக்கூடிய ஆட்கள், எவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க ஆன் ஸ்க்ரீனில் அது இன்னும் எந்தளவு ஸ்பேஸ் கொடுத்து உங்களை ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சாங்க? ஆக்சுவலி எங்கள் டீம் வந்து ஒரு பெரிய ஃபேமிலி மாதிரி தான் இருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் ஷூட் போகும்போதும் எல்லாருமே எல்லாரையும் பார்த்துக்கிட்டு ஒரு ஒரு டீம் ஒர்க் தான் இது. நீங்கள் இப்போ டிஎஸ்பி வந்து ஒரு 200 பேரோட ஆக்சுவலி டீம் ஒர்க், இத்தனை பேரும் இந்த படம் வரதுக்காக இவ்வளோ நாளாக காத்துட்ருக்காங்க, ஏன்னா எல்லாருமே வந்து சேர்ந்து அவங்களோட ஃபுல் ஹார்ட்டோட செஞ்ச வேலை தான் இந்த டிஎஸ்பி. அண்ட் எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள்னா நாங்கள் ஒவ்வொரு ஷார்ட்க்கு அப்புறமும் நாங்கள் எப்போ ஷார்ட் முடிஞ்சோடனே உட்காந்து பேசி, நாங்கள் வந்து எல்லா மற்ற இது மாதிரி ஃபோன் நோண்டிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் உட்காந்து பேசி நாங்கள் அந்த ரிலேஷன்ஷிப் இஸ் அமேசிங். அது வந்து மெயினாக வந்து ஹீரோட சப்போர்ட் வேணும். ஹீரோ தனியாக போய் உட்காந்துக்கிட்டாருன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துடும், ஹீரோ வந்து எதாவது நினச்சிக்கோ அவங்களோன்னு சொல்லி எல்லாருமே வந்து தனித்தனியாக உட்கார ஆரம்பிச்சிருவாங்க. அந்த இவங்க சொல்கிறது ஒர்க் அவுட் ஆகிற காரணம் விஜய் சார் தான். ஸோ கோ ஆர்டிஸ்ட்டை வந்து கோஆர்டினேட் பண்ணிக்குவார், ஷார்ட் முடிஞ்சோடனே அவங்கள்ட உட்காந்துட்டு ஷார்ட்டை பற்றி யாராவது பெர்ஃபார்மன்ஸை தடுமாறும்போது சொல்லி கொடுக்குறது
ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்தையும் நோட்டீஸ் பண்ணி ஆக்சுவலி ஒரு நாள்லாம் வந்து நான் சும்மா எனக்கு ரெண்டு தங்கச்சி கேரக்டர் இருக்காங்க படத்துல, நான் அன்னபூரணி வண்ணபூரணி கண்ணபூரணி ரெண்டு பேர் இருக்காங்க. ஸோ நாங்க வந்து மூணு பேர் சும்மா சீன் இல்லாதப்போ பேசிட்டு இருந்தோம். சார் வந்து அதை வந்து ரெக்கார்ட் பண்ண சொல்லி, அனு இந்த பாரு இந்த மாதிரி எக்ஸ்பிரஷன்ஸ் நல்லா இருக்கு, இதே எங்காவது போடலாம் அந்த மாதிரி எல்லாம் நானே ஆக்சுவலி அந்த நோட்டீஸ் பண்ணது இல்லை. ஸோ சும்மா ஒரு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும் இந்த பாரு நேச்சுரலா இருக்கு இதை போடலாம் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அண்ட் ஒரு வாட்டி எனக்கு உடம்பு சரியில்ல சாங் ஷூட் அப்போ, அப்போ அத்தனை பேர் வந்துட்டு இருந்தாங்க, சூப் இருந்தாங்க, சேது சாரோட அசிஸ்டன்ட் வந்து இருந்தாங்க, கஷாயம் சார் வந்து இருந்தாங்க, இந்த குழம்பு சாப்பிடுங்க சரியா இந்த மாதிரி விஜய் சேதுபதி சார் கூட ஹீரோயினா நடிக்கிறது அப்படின்றது ஒரு 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 லெசன் மாதிரி, ஒரு நிறைய கிளாஸ் போற மாதிரி, ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் அவர்கிட்ட இருந்து கத்துக்கலாம். பிளஸ் நீங்க நடுவில் சொன்னீங்க நேச்சுரலா ஒண்ணு கேப்சர் பண்ணி அவரு அவர் இந்த இன்புட் கொடுத்தாருன்னு, நம்ம கேட்காமலே இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரு மனசார ஷேர் பண்ணுவாரு. ஆமா, அப்படி இந்த ஒரு ஜேர்னில அவர் கூட நடிச்சதும் அப்படியே ஆஃப் ஸ்க்ரீன்ல அவர் கூட பேசும்போது நிறைய லைஃப் லெசன்ஸ்லாம் அவர் சொல்லுவார், அதை பத்தி சொல்லு. ஆக்சுவலி சேது சார்க்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ்னால அவர் பேசுறது வந்து நமக்கு, அவர் பேசுறதே நமக்கு லைஃப் லெசன் மாதிரி இருக்கு. ஏன்னா அவர் வந்து இத்தனை இடத்துக்கு போறாரு, இவ்வளோ பேரை பார்க்குறாரு, இவ்வளோ புக்ஸ் படிக்கிறாரு, அண்ட் அவரோட லேர்னிங் வந்து நிற்கவே இல்லை, இன்னமும் படிச்சுட்டே தான் இருக்காரு, ஏதாவது படிச்சுட்டே இருக்காரு, ஏதாவது கத்துக்கிட்டே இருக்காரு டெய்லியும். லைக் அத்தனை இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கிறாரா இருக்கட்டும், மியூசிக்கா இருக்கட்டும், எல்லாத்துலேயும் அவருக்கு கத்துக்கணுன்ற அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா. ஸோ அவங்ககிட்ட பேசும்போது அவருக்கு நமக்கும் கத்துக் கொடுக்கணுன்ற ஆர்வமும் அவருக்கு இருக்கு. சரி நமக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று அவங்களுக்கு தெரியலாமேன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொரு வாட்டியுமே வந்து அவர் பேசும்போது புக்ஸை பற்றியா இருக்கட்டும், இல்லை சாப்பாடு பற்றி, மருந்து பற்றி, இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸ்லையும் அவர் வந்து அவருக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் நல்லாவே அதை பற்றின இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரியும். அண்ட் அவர்கிட்ட இன்னொன்று ஒரு விஷயம் கற்றுக்கிட்டது என்னென்னா, அவர் திருக்குறள் புக்கு இங்கிலீஷில் டிரான்ஸ்லேஷனில் வாங்கி வச்சு படித்து ஒவ்வொரு திருக்குறளுக்கும் இருக்க நிறைய மீனிங் சொல்கிறார். லைக் ஒரு அந்த திருக்குறளே எல்லாத்துக்கும் எல்லா டாபிக் சம்மந்தமாகவும் குறள் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதெல்லாம் நான் வேற யார் சொல்லி கேட்டதே இல்லை ஆக்சுவலி. ஸோ இந்த மாதிரி அண்ட் ஆக்டிங்லேயுமே வந்து இவ்வளோ பெரிய ஆக்டர் ஒரு ஆக்டிங் கோச் வச்சு கற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, அண்ட் யாரும் பண்ணுறதில்ல. பட் அவங்க கூடவே ஆக்டிங் கோச் வச்சு அவர் எப்படி சீனுக்கு முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணுறாரு. விக்ரம்க்கும் அவங்க தான் பண்ணியிருந்தாங்க, நம்ம படத்துக்கு அவங்க தான. அவங்க வந்து நான் கேட்டேன் அவருனா, என்ன உங்களுக்கே ஆக்டிங் கோர்ஸா சார்? எனக்கு தான் சார் வேணும். எங்களை டைம் எங்களை மாதிரி நீங்களும் ஆச்சரியமாக ரியாக்ட் பண்ணி. ஆமாம், நான் கேட்டேன் உங்களுக்கு எதுக்குங்க கேட்டேன். இல்லை எனக்கு தான் சார் கண்டிப்பாக வேணும், நான் வந்து பல ஒவ்வொரு படத்துக்கு ஒன்று போகிறேன், எனக்கும் தேவைப்படும் சார், ப்ராக்டிக்கல் வேணும், நிறைய இருக்கு சார் கற்றுக்கிறதுன்னு சொன்ன மாதிரி நிறைய கற்றுட்டு கற்றுக்கிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இண்டஸ்ட்ரிக்கு எதுவும் தெரியாமல் நான் வந்தேன், எனக்கு இந்த இண்டஸ்ட்ரி எனக்கு இவ்வளோ கொடுத்துருக்கு, ஸோ இப்போ என்னால் முடிஞ்சப்போ நான் ஒழுங்காக கற்றுக்கிட்டு அதுக்கு நான் ஜஸ்டிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு. இதெல்லாம் கேட்கும்போவே நமக்கு வந்து அது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும், சார் இப்படி ஒருத்தங்க இருக்காங்க நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு. ஸோ அவரோட கூட ட்ராவல் பண்ணுறதே இஸ் எ லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். நிச்சயமாக நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் அவர் பண்ணுறார் சார், ஒன்று விட்டால் ஒன்று அது ரொம்ப டிஃப்ரெண்ட் ஜானர்ஸில் அவர் பண்ணுறாரு. இல்லை என்ன பண்ணுறாரு அவருக்குன்னு ஒரு இதுவே செட் பண்ணல, அவர் நினைச்சா என்ன வேணா பண்றாரு. கமர்ஷியல் பிலிம்ஸ் அணுகிற விதம் பத்தி கேட்கணும் சார், அதுல நீங்க பார்த்து அவர்கிட்ட இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அவர் கமர்ஷியல் பிலிம்ஸ் அணுகிற விதம்னா என்ன விஷயங்கள்? அவர் என்ன சொல்றாருன்னா, நான் கமர்ஷியல் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுவேன் சார், அது எனக்கு எதுவும் செட் ஆகாம இருக்கும், இப்ப நீங்க ட்ரை பண்றீங்க அப்போ அந்த கமர்ஷியல் பிலிமுக்கு சில ரூல்ஸ் சில இதெல்லாம் இருக்கு, அது நமக்கு பிடிக்கலனாலும் செய்யணும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். ஆமாம், இது கமர்ஷியல், ஆமாம் இது அப்படி தான் பண்ணும். ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியில் படம் பண்ணும்போது இந்த கமர்ஷியல் ஃபிலிம்லாம் என்னையாது படம் தோணும், ஆனால் கமர்ஷியல் ஃபிலிம் வரும்போது இதுவும் ஒரு படம் தான், மக்களுடைய டேஸ்ட் மாறிட்டே இருக்கும். கமர்ஷியல் ஃபிலிம் பார்ப்பாங்க, ஆர்ட் ஃபிலிம் பார்ப்பாங்க, காமெடி ஃபிலிம் பார்ப்பாங்க, பெரிய பெரிய ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பார்ப்பாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் சீரீஸ் படம் பார்ப்பாங்க, அவங்களுக்கு எல்லா கேட்டகரியும் மக்களுக்கு பிடிக்கும், சரியான அளவுகளில் கொடுக்கணுங்கிறது தான் இது. ஸோ இந்த டிஎஸ்பி பொறுத்த வரைக்கும் ஒரு கமர்ஷியலான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் அப்படிங்கிறத சொல்லும்போது அவர் அதை அடாப்ட் ஆகிட்டார், அடாப்ட் ஆகிட்டார். விக்ரமில் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாலும் இங்கே தேவையான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாரு, அதை கொண்டு வந்து இங்கே நுழைக்க மாட்டார்,
அங்கே உள்ள பெர்ஃபார்மன்ஸு இங்கே வந்து திணிச்சு நம்மளை அதெல்லாம் பண்ண முடியும். இந்த கதைக்கு என்ன வேணுமோ அதை பண்ணக்கூடிய ஒரு புரிதல் அவருக்கு இருந்துச்சுங்க. சூப்பர் சார். அதே மாதிரி வந்து புகழ் அவர்கள் இருக்கிறத பார்த்தோம், சிவானி அவர்கள் இருக்கிறத பார்த்தோம், இவங்கெல்லாம் டெலிவிஷனில் ஆல்ரெடி நல்லா வெல் மேட், நிறைய பேருக்கு தெரிஞ்சு பாப்புலரான ஸ்டார்ஸ். சினிமாவுக்கு வரும்போது அந்த கேரக்டராக அவங்க ஜஸ்டிஃபை பண்ணுறதுல தான் அந்த ஒரு விஷயம் இருக்குது. அவங்க எப்படி அடாப்ட் பண்ணி பண்ணுறாங்க, அவங்களுடைய ஸ்ட்ரென்த் தெரிஞ்சு ஒரு இயக்குனராக நீங்கள் ஒரு ஒரு சில விஷயங்கள் டெலிவரி பண்ண வச்சுருக்கீங்க. ஸோ அதை பற்றி இப்போ புகழ் வந்து ஒரு எனக்கு ஒரு காமெடியன் தான் இந்த கேரக்டர். பூவாளி என்று பேர் அவர் பேர் கேரக்டர் பேர் கேரக்டர். ஸோ அது ஈரோடைய தம்பி, அதாவது சித்தப்பா பையன் அந்த மாதிரி. ஸோ இவங்க த்ரோட்டா நான் சூரி மாதிரி ஃபுல் கதைகள் உண்டர முடியல, ஏன்னா இந்த கதையோடைய டிமாண்ட் என்னவோ அதோட அளவு தான் பண்ணேன். புகழ் விஜய் டிவியில் வந்து இப்போ அந்த குக்கூத்து காமெடி பண்ணும்போது அந்த ஸ்பான்டினியஸாக அந்த ஸ்பாட்டில் பண்ணுற காமெடி எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம படத்துல அது இருக்கும், அது மாதிரி நம்ம படத்துல ரெண்டு இடங்களில் பண்ணிருக்காரு சார். அதனால தான் அவர் ஸ்டேஜ்ல கூட சொன்னாரு, ஐயா இன்னைக்கு என்ன காமெடிலாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு நீங்க கேப்பீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ ஸ்பாட்ல பண்ற சில விஷயம், ஸ்பாட்ல ஒரு ஒரு நாங்கள் என்னதான் காமெடி ஸ்கிரிப்ட் எழுதிருந்தாலும் நடிகரோட பக்கம் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோன்னாங்க. நீங்கள் உங்கள் சைடு என்ன இருக்குது, இந்த கதை உங்களுக்கு எப்படி செட் ஆகுமா, இந்த டைலாக் நீங்கள் வச்சுல வேறு ஏதாவது டைலாக் வச்சுங்களா, ஆப்ஷன் தானே. ஆமாம். ஸோ இதை தாண்டி வந்துச்சுன்னா பண்ணலன்னா நம்ம ஸ்கிரிப்டில் தான் பண்ணுவோம். இது எல்லாருக்குமே ப்ளஸ். ஆமாம் ஆமாம். அது மாதிரி சிவானி பண்ணாங்க, சிங்கம்ல என்ன பண்ணிருக்காரு, காமெடி வந்து அள்ளி வருவார். ஸோ அவர் அந்த சீனை சொல்லும்போது அவரு டென்ஷன் ஆகிட்டு வீரை பற்றி நான் சொல்லுவான், நீங்கள் தான் சார் சொல்லணும் அப்படின்னு. அந்த மாதிரி ஃபன்னான விஷயங்கள்லாம் எல்லாரோட சேர்ந்து நல்லா ஒர்க் பண்ணிக்கிறேன். சிவானி அவர்களை வந்து போலீஸ் கதாபாத்திரத்துக்கு சூட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணது எப்படி, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்லுங்க. ஏன்னா ஒரு அந்த கொஞ்சம் கம்பீரமாக இருக்கணும், அந்த டைலாக் டெலிவரிலாம் பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அதில் எப்படி அடாப்ட் ஆகும். ஆமாம், எங்களுக்கு என்னென்னா ஒரு ஒரு போர்ஷன் ஃபுல்லாகவே சில சீக்வன்ஸில் வந்து ஆக்சன் பேஸ் பண்ணி போகும். ஓகே. அப்போது நம்ம ஹீரோயினை அங்கே கொண்டு கனெக்ட் பண்ண முடியாது. ஓகே. ஆனால் நம்ம படம் ஃபுல்லாக வரும் ரொம்ப ராவாக போய்கூடாது இல்லையா. அப்போது ஒரு கேரக்டர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் அவங்க நல்ல கேரக்டர் தான், ரொம்ப கிளாமருக்காகவோ எதுக்குமே அவங்க யூஸ் பண்ணலாம் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் நான் போனதே கிடையாது. நம்ம படத்தில் மேக்ஸிமம் பண்ணுறது இல்லை. ஒரு அந்த ஒரு கேரக்டர் ஒன்று இருக்கும், அது ஒரு நல்ல கேரக்டர். ஸோ அது சிவானி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி சிவானிட்ட கேட்டேன். அவங்க ஹீரோயினாக பண்ணுறாங்க, பண்ணியிருக்கும்போது நீங்கள் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் பண்ணுங்களேன், ஏன் வந்து ஹீரோயினி தான் பண்ணுமா இப்படி பண்ண ஓகேவா உங்களுக்குன்னு சொன்னேன். கதை கிட்ட ஓகே சார் நான் பண்ணுறேன் சார் அப்படின்னாங்க. ஒரு சின்ன சேஞ்ச் வரும், ஒரு வெறும் ஜென்ஸாக இருப்பாங்க, அது ரெண்டு கேர்ள்ஸ் இருந்தால் தான் அவருக்கு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும். ஓகேவா, அதுக்காக தான் அதை வந்து ஆனால் அவங்க நல்லா அவன் கேரக்டர் சூப்பராக பண்ணுவோம். ஓகே ஓகே. அவன் பேர் மரிக்கொழுந்து. மரிக்கொழுந்து அடடா பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு, ஆவலை தூண்டுது சார் பார்க்கணும். ஓகே. என் வந்து அன்னபூர்ணி பாடலுடைய லிரிக் நீங்கள் எழுதிருந்தீங்க. இமான் சார் மேடையில் சொல்லியிருந்தாரு, அவர் வந்து எழுதணும் அப்படின்னு சொல்லி தான் பாடல்கள் எழுதணும் தான் வந்தார் கிளம்பி. ஸோ இப்போ அது நிறைவேறியிருக்கு அப்படின்னு சொல்லி. என்னதான் இருந்தாலும் நம்மளுடைய அந்த ஒரு ஒரு கனவு இருக்கும் இல்லையா, இது அடைஞ்சிடணும் அப்படின்றது, அது அடைஞ்சிட்டாலே அது ஒரு தனி சந்தோஷம் கொடுக்கும். இப்போ அது நடந்திருக்கு சொல்லுங்கள். பெரிய விஷயம் என்னன்னா இமான் சார் இந்த நேரத்தில் நன்றி. ஏன்னா ஒரு தய ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து நமக்கு ஒத்துக்கணும், ஒத்துக்கணும். ஏன்னா டியூனு வரி செட் ஆகணும். ஆமாம். எனக்கு பாட்டு எழுதுங்கிறது தான், நான் ஆரம்பித்தது ஒரு கவிதையில் ஆரம்பித்தேன், அப்புறம் அந்த கவிதை பாட்டாக மாறிச்சு, அதுக்கப்புறம் தான் நான் கதைகள் பண்ண ஆரம்பித்தேன். ஓகே. ஸோ நான் நிறைய என்னுடைய பழைய ஊரில் எழுதின பேப்பர்லாம் இப்போ எடுத்து பார்ப்பேன். ஓகே. அதான் பேப்பர் உடையும் அந்தளவுக்கு பேப்பர்லாம் வச்சுருக்கேன் இருக்கு. அதில் பார்த்தா நிறைய லிரிக்ஸ் தான் இருக்கும். அப்போ எனக்கு தோணுச்சு நம்ம டைரக்டர் ஆனோம் ரைட், நான் ஃபஸ்ட்டு பாட்டுலேருந்து நினச்சோம் இல்லையா, அது நடக்கலையே நடக்கலையே அப்படி இமான் சார் சொன்னேன். எப்போன்னா ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி சொன்னேன், அடுத்தடுத்த படங்களை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி லீட் விட்டுருந்தேன். இந்த வாட்டி போகும்போது வரிகளோட போயிட்டேன், அது புக்கை கையிலேயே எடுத்துகிட்டு என்ன கொடுங்க அப்படின்னாரு. எப்போவுமே நான் வந்து ஒரு பேப்பர் எழுதிட்டு போவேன், லேப்டாப்பில் ஒன்று எடுத்துகிட்டு போவேன், காமிக்க மாட்டேன், வச்சுருப்பேன். அது என்ன வச்சுருக்கீங்க காமிங்கன்னு அவங்களே கேட்க வைக்கிறது சார் இது வேணாம் சார்னு. காமி இவ்வளோ வந்து காமி தானே கொண்டு வந்தீங்க காமிங்க, பேப்பர் காமிச்சேன், படித்து பார்த்தாரு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்குது, உதவி பண்ணிடலாம் அப்படி ரெண்டு நாள் கழிச்சு டீம் போட்டு இது அனுப்பினார். செம்மையாக இருந்துச்சு, பிரமாதமாக. அது வந்து என்னென்னா எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மியூசிக் டைரக்டர்,
அப்படிங்கிறனால இது நடக்க முடிஞ்சதுன்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் எனக்கு இந்த கனவு நிறைவேறிச்சு இந்த அன்னபூரணி சாங் மூலமாக. சூப்பர். அண்ட் வந்து இந்த இடத்துல நிச்சயமாக அம்மாவுடைய ஆதரவை பற்றி கேட்கணும். ஏன்னா சாதாரணமான விஷயம் இல்லை, இங்கேருந்து கிளம்பி மிஸ் இந்தியா ஜெயிக்கிறது, மிஸ் வேர்ல்டில் டாப் 30 வரதுலாம் ஈஸி கிடையாது. அங்கேருந்து ஆக்ட்ரஸாக இப்போ நீங்கள் அறிமுகம் ஆகியிருக்கீங்க. ஸோ இதில் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் சின்ன வயசுலேருந்து ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக அவங்க உங்களை ப்ராட் அப் பண்ணி உங்களுடைய கரியரில் நீங்கள் ஜொலிக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அம்மா பற்றி. ஆமாம் கண்டிப்பாக, ஏன்னா நான் வந்து பிறந்து வளர்ந்ததெல்லாம் திருச்சியில். ஸோ அங்கே வந்து மாடலிங் ஆக்டிங் அதெல்லாம் எத்தனை ஃபேமிலியில் அலோவ் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்லி. அண்ட் அதை விட ஆக்சுவலி நான் ஸ்கூல் படிக்கும் போதே பரதநாட்டியம் போ, கர்நாடிக் மியூசிக் போன்னு சொல்லலை எங்கள் அம்மா. ஆக்சுவலி உனக்கு என்ன தோணுதோ போ, நான் போனது அத்லெட்டிக்ஸ், பைக் ரைடிங், என்சிசி கேம்ப், அப்புறம் நான் ஃபுல்லாக லைக் லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங், வெஸ்டர்ன் டான்ஸ், அந்த மாதிரி நான் என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து நோ பண்ணாத இதெல்லாம். ஆக்சுவலி எங்கள் சுற்றி ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், எதுக்கு எல்லாம் இவ்வளோ ஏன் இப்படி செலவு பண்ணுறேன், இவங்களை கண்டது சேர்த்து விட்டுட்டு அதெல்லாம் சேர்த்து வை, கல்யாணம் பண்ணி வச்சலாம் சொல்லுவாங்க எல்லாரும் அஃப்கோர்ஸ். அண்ட் சிங்கிள் பேரண்ட்ன்றப்போ சுற்றி உள்ள எல்லாரும் சொல்கிறத கொஞ்சம் கேட்டு தான் போகணும், ஏன்னா எல்லாரோட தயவுலையும் தான் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது அதை எதையுமே கேட்காம நான் சம்பாதிக்கிறது ஃபுல்லாக அவங்க படிப்புக்கு தான் போகணும்னு சொல்லிட்டு ஒரு ரூபா கூட அவங்க வந்து சேர்த்து வைக்கவே இல்லை. இருந்ததையும் எல்லாத்தையும் கொடுத்து நீ படி, நான் திருச்சியிலே நல்ல பெஸ்ட் ஸ்கூலில் என்னை போட்டு அங்கே படி, நான் எனக்கு கிடைக்காத எல்லாம் உனக்கு கிடைக்கணும்னு பண்ணனால தான் நான் இங்கே இருக்கேனே தவிர அதை தவிர வேறு எந்த ரீசனுமே கிடையாது. அண்ட் இந்த இண்டஸ்ட்ரியை பற்றி சொல்லும்போவே ஃபேமிலிக்கு வந்து ஒரு பயம் வருது. பட் ஆனால் எங்கள் அம்மா எனக்கு ஒன்றை தெரியும் நீ போ அப்படின்னு சொல்கிற எத்தனை பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒன்றை தெரியும் நீ போ, நீ நல்லா வருவா அப்படின்னு சொல்லி அவங்க மோட்டிவேட் பண்ணுறனால தான் என்னால் இவ்வளோ பண்ண முடியுது. ஸோ இதில் ஒரு பெரிய பெரிய பார்ட் எங்கள் அம்மாவுக்கு. அண்ட் இந்த படம் கிடச்சதில் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஷூட்டிங்க்கு வந்தாங்க, இப்போ வந்து இங்கே அவங்க பெங்களூரில் ஒர்க் பண்ணுறாங்க, திருச்சி இப்போ சென்னையில் எங்கேயே இருந்து இல்லை ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வருவேன் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ மனசார இந்த வார்த்தைகள் வந்து அம்மாவோட சப்போர்ட் பயங்கரமான ஒன்று. நானும் பார்த்துருக்குறேன், மீட் பண்ணியிருக்கேன். பெரிய விஷயம், நீ என்ன வேணாலும் ஒரு அந்த ஃப்ரீடம் வேணும்ல, தன்னோட பொண்ணை நம்மளை நம்பிக்கையை வச்சு அவள் வந்து நல்லா வந்துடுவா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட ஒரு அம்மா வந்து தன் பிள்ளைகளை சொல்லி கொடுக்குற விஷயம் வேறு. மேக்ஸிமம் கல்யாணம் பண்ணிக்க தான் ட்ரை பண்ணுவாங்க, அவங்க வேலையை முடிச்சுட்டு போகலான்னு தான் பார்ப்பாங்க. ஆனால் அப்படி ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க, லக்கிகள் தான். நிச்சயமாக நிச்சயமாக அது அதை வந்து ப்ரூவ் பண்ணுற விதமாக அவங்களும் பிரமாதமாக தொடர்ந்து அவங்களுடைய கரியரில் வளர்ந்துட்டு வராங்க. சூப்பர். அண்ட் அதே மாதிரி வந்து ஆரம்பத்தில் சார் சன் பிக்சர்ஸ் அப்படின்னு ப்ரெசன்ஸ் அப்படின்ற மாதிரி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஸ்டோன் பெஞ்ச் உள்ளே வந்து இது இது பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு மாற்றம் ஏன்னா அது வந்து எப்படின்னா எனக்கு என்னன்னு தெரியல. ஏன்னா அது ஒரு பிஸ்னஸ் சம்மந்தமான டீலிங். ஆமாம், இது நமக்கு சொல்கிறதுக்கு விளக்கம் சொல்லுதில்ல. இவங்க தான் ஃபஸ்ட்டு, நான் கார்த்திக் சுப்ராஜ், நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் அவங்க தான் உள்ளே வந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியலனா அது பிஸ்னஸ் டீலிங் அவங்கள்ட்ட இது டிஸ்கஸ் பண்ணுவேன்னா நான் ஒரு டைரக்டர் தான். புரியுது புரியுது. கிரியேட்டர்ஸ் புரியுது. அந்த பிஸ்னஸ் டீலிங்கில் நாங்கள் போகிறோம். புரியுது புரியுது. இப்போ ஸ்டோன் பெஞ்ச் ப்ரெசன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பயங்கர கிராண்டாக ரிலீஸ் ஆகுது. கார்த்திக் சுப்ராஜ் சாருக்கும் விஜய் சேதுபதி சாருக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் வந்து அஃப்கோர்ஸ் அது பல வருடங்கள் இது அவங்க மச்சி மாவா அந்தளவு ஒரு ஒரு பயங்கரமான பாண்டிங். ஸோ அவர் சொன்ன விஷயங்கள் சார் டிஎஸ்பி பற்றி கார்த்திக் சுப்ராஜ் மனசார ஷேர் பண்ண விஷயம். கார்த்திக் சுப்ராஜ் நான் எல்லாத்தையுமே இந்த டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன்னா எப்படி சேது சார் அவங்களும் ஒரு ஜேர்னியாக ட்ராவல் பண்ணுறோம், நானும் கார்த்திக் சுப்ராஜ் ரொம்ப நாளாக ட்ராவல் பண்ணியிருக்கோம். ஸோ கதை சொல்கிறதுலாம் எல்லா கதையும் அவர் சொல்லுவேன். கதை கேட்டோடனே அவரும் சில ஈவன் ட்ரெய்லர் வரைக்குமே காமிப்பேன், ஏன்னா கார்த்தி உங்க என்ன இப்போது ஒரு ஒரு டேரக்டர் ஷேர் பண்ணிக்கிறதே குறைஞ்சி போச்சு. நம்ம எனக்கு வந்து ராஜேஷ் கார்த்திக் ரொம்ப க்ளோஸ் அவங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் எல்லாத்தையும். அந்த வகையில் ஒரு இந்த படத்துக்கு அவர்கிட்ட நான் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். கார்த்திக் சந்தானம் தான் ப்ரொடியூசர், இவர் ஃபுல்லாக இருந்து கேட் பண்ணார். இருந்தாலும் நான் எல்லாத்தையுமே அவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். படத்தையும் பார்த்தார், படம் பார்த்து கான்ஃபிடண்ட் ஆனதுக்கப்புறம் தான் நாங்கள் தான் ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ஒரு கான்ஃபிடண்ட் லெவலில் தான் இவ்வளோ பிரம்மாண்டமான ஆடியோ லான்ச் இவ்வளோ ப்ரொமோஷன் ஆகட்டும், படத்தை ரிலீஸ் பண்ணி கொண்டு வரோன்றதில் பயங்கரமாக ஸ்டெப் எடுக்கிறாங்க நம்ம ஸ்டோன் பெஞ்ச்லேருந்து. ஸோ அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி. நன்றி நிச்சயமா. அண்ட் மிஷ்கின் சார் ஸ்பீச் எப்போவுமே பட்டையை கிளப்போம், அப்படியே ஜாலியில் பேசிட்டு இருக்கும் போது டப்புன்னு ஒன்று சொன்னார், நீங்கள் உண்மையிலே இல்லைங்க. நான் வந்து அதாவது சில இடத்துல வந்து போய் வேடிக்கை பார்த்தா நம்மள இரும்படுத்துற ஈ கண்ணாடுல சேது சார் இவங்கெல்லாம் போயிருந்தாங்க, இது வந்து ஒரு வேலையாக விஷயம், நான் இங்கே தான் இருக்கேன் வாங்க தெரியல பார்த்துட்டு போயிடலான்னு போய் பார்த்துட்டு பேசி வெளியே பேசிட்டு போனோம் அவ்வளோதான். ஆனால் மிஸ்கின் சார் கோர்த்து விட்டார் இப்படி சொல்லிட்டாரு. அது அந்த ரியாக்ஷன் தான் சார் பயங்கரமா இருந்தாலும் மிஸ்கின் சார் வந்து கலந்து ரொம்ப சந்தோஷம் போட்டேன், ஏன்னா அவ்வளோ ஒரு பாசிட்டிவாக எங்களை வளர்த்துனாரு. அது ஒரு சின்ன விஷயம் ஃபன் தான், ஃபன் ஃபன் தான் ஃபன் தான் நல்ல. நான் ஒரு நாளுக்கு மட்டும் தான் கூப்பிட்டேன் மிஸ்கின் சாரை, நிறைய பேர் கூப்பிட்டேன், சில பேர் வரல, பட் அவர் வந்தார்.
எனக்கு பெருசாக பழக்கம் இல்லை, அது ஒன்டே தான் படம், அதுதான் அவர் சொல்ல வந்தார். ஆமாம், சொல்ல வந்த கான்செப்ட்னா ஒரு நாள் தான் பார்த்தோன்றதான் சொல்லுவாங்க. எனக்கு பெருசாகவும் பழக்கம் இல்லை, அந்த ஒன்டே தான் எனக்கு பழக்கம். நான் அந்த உரிமையோடு அவரை நான் கூப்பிட்டேன், அவரும் வந்தார், வந்துட்டு நல்லபடியாக பேசிட்டு போனார், ஒரு பாட்டெல்லாம் பாடினார். ஆமாம், பிரமாதமாக. அவருக்கும் நன்றி சொல்லுங்க. நிச்சயமாக, நிச்சயமாக. ஸோ இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறமா அவங்களுடைய கதாபாத்திரம், அடுத்து அவங்களுடைய அந்த பயணம் எந்த மாதிரி இருக்கும்னு நினைக்கிறீங்க? மக்கள் மனசில் எவ்வளோ இடம்? அன்னபூரணின்ற கேரக்டர் வந்து கண்டிப்பாக, அன்னபூரணினாலே இதுதான், அன்னம் தான். ஆமாம், ஹோட்டலுக்கு தான் அந்த பேர் அதிகமாக வச்சுருப்பாங்க. இவங்க ஸ்வீட் ஸ்டால் வச்சுருப்பாங்க, அன்னபூரணி ஸ்வீட் ஸ்டால். ஆமாம், அன்னபூரணி, வண்ணபூரணி, கண்ணபூரணி. ஆமாம், மூன்று பெண்களை பெற்றவர், அவர் பெருமையாக தான் நினைப்பார். மூணு பெண்களை நான் பெற்றுக்கண்டா, அந்த பெருமைப்படுற ஒருத்தர் தான். ஓகே, அதில் வந்து மூணு பொம்பளை வந்துருச்சே அப்படிலாம் கிடையாது, ஒரு கான்ஃபிடண்ட்டாக மூணு பொம்பளை பார்த்து, ஆமாம், மூணு மான்குட்டியை பற்றி வச்சுக்கிட்டு சொல்லுவார். ஸோ அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இவங்களுக்கு ஒரு நல்ல நேம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எனக்கு இருக்குது. ஓகே, நல்லாவும் வரணும். இவங்க நல்ல மனசு உள்ளவங்க, தமிழ் நல்லா பேசக்கூடியவங்க, நம்ம பேசும்போது பார்த்துருப்பீங்க. ஆமாம், நல்ல கேரக்டர். நான் அவங்க வச்சு சொல்லக்கூடாது, இருந்தாலும் வேற கேட்டுட்டீங்களே சொல்லி ஆகணும். இந்த மாதிரி கலாயெல்லாம் அடிக்கடி நடக்கும்ல, எப்பவுமே இதுல ரெண்டு பேரும் சேர்ந்து கலா கிரேஷன்லாம், விஜய் சேதுபதி சாரும் இவங்களும் அதனால வந்து நல்லா வரணுங்கிறது தான் அல்டிமேட்டா. வந்து நான் வந்து எல்லாருக்குமே நல்லது நினைப்பேன், அல்டிமேட்டா யாரா என்னை எதிரி கூட தப்பு நடக்கூடாது நினைப்பேன். என்ன இருக்கு இந்த உலகத்துல, ஒண்ணுமே இல்லை நம்ம கையில, எல்லாரும் நிம்மதியா இருக்கு, எல்லாரும் நல்லா சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம். எல்லாம் நான் காமெடி படம் எடுக்கிறதே எல்லாம் சிரிக்கிறாங்க, கஷ்டத்தை பத்தி எவ்வளவு நாள் தான் வாழ்றது. ஆனா அதே சமயத்துல வந்து அப்படி காமெடி படம் எடுக்கும்போது நம்மளை விமர்சனம் பண்ணுவாங்க, இருந்தாலும் காமெடி படத்தை அதை இருந்து எதிரானுவாங்க, அதுக்கு நம்ம ஏதாவது வேலை செய்யணும் செய்யணும். ஆமா, சோ அப்படிதான் இந்த டிஎஸ்பி இருக்கு. கடைசியா சார், எப்படி ஆரம்பிச்சதோ இப்ப வரையும் சிரிச்ச முகத்தோடைய மனசார நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. நிச்சயமா இது பாக்குற ஆடியன்ஸ்க்கு எல்லாமே வந்து உங்களுடைய மனசு பத்தியும் படத்துடைய இந்த குவாலிட்டி பத்தியும் தெரியும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம். இதே மாதிரி படமும் மிகப்பெரிய வெற்றி அடையணும், அடுத்தடுத்து உங்களுடைய கெரியர்ல மிக மிக பெரிய ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு அமைச்சு நீங்க எங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். சோ எங்க டீம் சார்பாக மனசார வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ, உங்களுக்கும் நன்றி. நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சோ மச்.